نَحْمَدُهُ وَنُصَلِّ عَلَىٰ رَسُولِهِ الْكَرِيمِ أَمَّا بَعْدُ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ إِنَّ اللَّهَ اشْتَرَىٰ مِنَ الْمُؤْمِنِينَ أَنفُسَهُمْ وَأَمْوَالَهُمْ بِأَنَّ لَهُمُ الْجَنَّةِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் சரித்திர சாதனைகளை புரிந்திட்ட சஹாபாக்களில் முக்கியமான ஒரு 30 பேரின் வரலாற்றை அலசி ஆராய்கிற நன்னோக்கில், 30 பேர் சஹாபிகளினுடைய வரலாற்றின் மூலம் நமக்கு கிடைக்கிற பாடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கில் இந்த புனித ரமலானில் முகநூல் நேரலையின் வாயிலாக ஒளிபரப்பப்படுகிற சஹாபிகளில் 7வதாக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் நபித்தோழர் மிகவும் பிரபலமான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. மிக பெரும் வணிகராய், மிக பெரும் வள்ளலாய், மிக பெரும் போர் வீரராய், மிக பெரும் ஆலோசகராய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பிற்கு பாத்திரமான இறையச்சத்தின் உச்சம் தொட்ட சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் குடும்பம் வம்சம் பனு ஸஹ்ரா என்று சொல்லுவார்கள். அரபகத்தின் பிரபலமான கோத்திரங்களில் குரேஷிகளைப் போல் ஹாஷிம்களைப் போல் பனு ஸஹ்ரா கோத்திரமும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் ஆமினா அம்மாள் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இதனாலேயே இந்த கோத்திரம் சரித்திர முக்கியத்துவம் பெறுகிறது. சுவனத்தை கொண்டு நற்செய்தி கூறப்பட்ட 10 சஹாபிகளில் இவர்களும் அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற சஅதுபுன் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்ற 2 சஹாபி மட்டும்தான் பனு ஸஹ்ரா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மாமுகள், மாமாக்களினுடைய வழி குடும்பம் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கும் 10 வயசு வித்தியாசம். நாயகம் பிறந்து 10 வருஷத்தில் இவர்கள் பிறந்தார்கள். 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபிப்பட்டம் கிடைக்கிற போது இந்த சஹாபிக்கு வயது 30, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40. மக்காவிலே பிறந்த சஹாபி. இவர்கள் மட்டுமல்ல, சுவனத்தை சென்று கொண்டு சுபச்செய்தி கூறப்பட்ட அஷரத்துல் முபஷிரா என்கிற 10 சஹாபிகளுமே மக்காவிலே பிறந்தவர்கள். இவர்கள் மக்காவிலே பிறந்தவுடன் இவர்களுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் அப்து அம்ரு என்பதாகும். பொதுவாக அன்றைக்கிருந்த ஏதாவது ஒரு தெய்வங்களின் பெயரை, ஏதாவது இறந்து போன சில பெரியவர்களின் பெயர்களை இணைத்து அவர்களுக்கு அடிமை என்று பெயர் வைத்தார்கள். அப்துல்லாத், லாத்துடைய அடிமை, அப்துல் உஸ்ஸா, உஸ்ஸாவுடைய அடிமை, அதுபோல இவர் அப்து அம்ரு, அம்ருடைய அடிமை என்று இருந்த பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் இஸ்லாத்திலே இணைந்த போது இவர்களின் பெயரை மாற்றி அப்துர் ரஹ்மான் என்று வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்திலே இருக்கிற திருநாமங்களிலெல்லாம் அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான பெயர் முதலில் அப்துல்லா, ரெண்டாவது அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் என்கிற பெயரைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். அல்லாஹுவுக்கு இருக்கிற திருநாமங்கள், அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய திருநாமங்களில் ரஹ்மான் என்கிற திருநாமம் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக குர்ஆனில் விரிவாக எல்லா இடங்களிலும் வியாபித்து கிடக்கிறது. ரஹ்மான் நிறைய இடங்களில் வருகிறது. நாம் தொடங்குகிற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருந்து ஆரம்பித்து பல்லாயிரக்கணக்கில் ரஹ்மான் குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. எனவே குர்ஆனில் அதிகம் வருகிற பெயர்கள் என்று அல்லாஹுவின் திருநாமங்களை நீங்கள் எடுத்தால், முதலில் அல்லாஹ் என்கிற திருநாமம், அதோடு அப்துல்லாவை சேர்த்தால் அது முதலிடம்.
இரண்டாவது அப்துர் ரஹ்மான் என்று வைத்தால் அது இரண்டாவது இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அவர்களுக்கு ஒரு பழக்கம், யார் வந்தாலும் புதிதாக வருபவர்களிடம் பெயர் என்ன என்று கேட்பார்கள். அது அறியாமை கால பெயராக இருந்தால், அர்த்தம் பொருந்தி போகாத பெயராக இருந்தால், அல்லது தவறான தீய அர்த்தங்களை கொடுக்கிற பெயராக இருந்தால், உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி அமைத்து விடுவார்கள். பெருமானார் மாற்றி அமைத்த பெயர்களை குறித்தே தனி கிதாபுகள் நூல்கள் எல்லாம் கூட வெளிவந்திருக்கிறது. அவ்வளவு பேரின் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சில நல்ல அர்த்தங்களை உடைய பெயர்கள் அறியாமை காலத்திலேயே வைக்கப்பட்டு அதை அப்படியே மாற்றாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதும் கூட வரலாற்றிலே அது தனி தொகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தி வந்துவிட்டதால் இடைச்சர்களாய் இந்த வரலாற்றின் போகிற போக்கில விட்டு சற்று ஒதுங்கி இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டிலே இருக்கிறார்கள். உடன் இருப்பது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. கதவை தட்டுவது யாரோ ஒரு கிழவி, ஏதோ ஒரு வெளியூர்கார பெண், வயது முதிர்ந்த மூதாட்டி. கதவை தட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தார்கள். உடனே கேட்டார்கள், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? அந்த பெண் சொன்னது, யா ரசூலல்லா, அன ஜஸ்ஸாமத்துல் முஸ்னியா, நான் முஸ்ன் என்கிற கபீலாவை சேர்ந்த ஜஸ்ஸாமா எனது பெயர். இன்னமும் விவரங்களெல்லாம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பே அந்த பெயரை கேள்விப்பட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ இனிமேல் ஜஸ்ஸாமா இல்லை, நீ ஹஸ்ஸானா, நீ அழகிய பெண் என்று சொன்னார்கள். ஜஸ்ஸாமா, ஜஸ்ஸாமா என்பதை அரபியின் சா வைத்து உச்சரித்தால் பிணம் என்று பொருள்படும், சீன் வைத்து உச்சரித்தால் மிகப்பெரிய குண்டான பெண் என்று பொருள்படும். இரண்டு வகைகளிலுமே ஒரு நல்ல அர்த்தத்தை தருகிற பொருளாக அது இல்லை என்பதால் ஹஸ்ஸானத்துல் முஸ்னியா என்று பெயரை மாற்றிவிட்டு பிறகு சொல், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார்கள். அந்த பெண் மூதாட்டி பதில் சொன்னார், அல்லாவின் தூதரே, உங்களோடு ஹதீஜா அம்மையார் வாழ்ந்த காலத்தில் நான் ஹதீஜாவிடம் வருவேனே, அந்த பெண் தான் என்று சொன்னவுடன் அடையாளம் புரிந்து போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக மரியாதையோடு கவனித்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இது குறித்து கேட்டபோது சொன்னார்கள், ஹதீஜாவின் காலத்திலே ஹதீஜா அம்மையாரின் தோழிகளாய் நிறைய பேர் வருவார்கள். வ இன்ன ஹுஸ்னல் அஹதி மினல் ஈமான், நன்றி மறக்காமல் நன்றி பாராட்டுகிற நினைவிலே வைத்து கொண்டு உறவை போற்றுகிற தன்மை ஈமானுடையது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதிலிருந்துதான் மார்க்க அறிஞர்கள் அதற்கு கீழே பல்வேறு செய்திகள் எழுதுவார்கள். மாமின் யுசம்மா யுஅத்திரு இல்லா யுஅத்திரு ஃபி இஸ்மி, எந்த பெயர் வைக்கப்பட்டாலும் அந்த பெயரோடு வாழ்க்கைக்கு ஒரு சின்ன பங்காவது தொடர்பாவது இருக்கும் என்பது ஏராளமான மார்க்கறிஞர்களின் கருத்து. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பெயர் வைப்பதில் கவனம் செலுத்த சொல்லுகிறோம். அதுவும் இன்றைக்கெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும், உச்சரிக்க அழகாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு அளவை மாத்திரம் வைத்து கொண்டு தேர்வு செய்யப்படுவதால் அர்த்தங்கள் சரியில்லாத பெயர்கள் நிறைய சமுதாயத்திலே இருக்கிறது. அவர்களின் நோக்கமெல்லாம் ரெண்டு தான், கூப்பிட லகுவாக வேண்டும், கேட்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு பெயருக்கான அளவுகோல் இது அல்ல. இந்த ரெண்டையும் தாண்டி அந்த பெயரின் அர்த்தமும் கருத்தான பொருள் பொதியும்படியானதாக இருக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் பெயர் வைத்ததால் இந்த பெயர் வைப்பு விளக்கம் உள்ளே வந்துவிட்டது. ஹைர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு அப்து அம்ர் என்று இருந்த பெயரை அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் என்று மாற்றி அமைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாற்றின் நிறைய சிறப்பு செய்திகளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். நிறைய பேர் சஹாபிகளுக்கு ஒரு ஹிஜ்ரத் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது, மதீனாவிற்கு ஹிஜ்ரத். சில பேருக்கு மட்டும்தான், சரியாக சொன்னால் லட்சக்கணக்கான சஹாபிகளில் ஒரு நூற்று சில்லறை பேருக்கு மட்டும்தான் ரெண்டு ஹிஜ்ரத் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. முதலில் அபிசீனியாவை நோக்கிய புலம்பெயர்வு, இரண்டாவது மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத்து புலப்பெயர்வு. இந்த ரெண்டு பாக்கியமும் பெற்றவர்கள் அப்துர் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு. ரெண்டு ஹிஜ்ரத்து மட்டுமல்ல, பத்ரிலே கலந்து கொண்டதால் இவர் பத்ரி, உஹதிலே கலந்து கொண்டதால் இவர் உஹுதி. எல்லா போர்க்களங்களிலும்
முந்திய வரிசையிலே நின்று தங்கள் வீரமரபை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக உகது போர்க்களத்தின் முந்தைய வரிசையில் நின்று இவர்கள் ஆற்றிய மிகப்பெரும் படை, மிகப்பெரும் அந்த யுத்தம், காலமெல்லாம் அவர்களின் காலிலே உகதிலே பட்ட அடியால் சற்றே கால் விந்தி விந்தி நடக்கிற சூழ்நிலைக்கு ஆளானார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாகிற வரை பார்ப்பதற்கு சற்றே நொண்டுவது போன்று தெரியும். அது முழுமையான நொண்டுதல் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடிபட்ட காலில் அது சரியாக எலும்புகள் பொருந்தி இருக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி நடப்பார்களோ அப்படி விந்தி விந்தி காலமெல்லாம் நடந்ததாக இவர்களின் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தலைப்பாகை கட்டிவிட்டார்கள். பொதுவாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு எப்போதும் தலைப்பாகை கட்டுவார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி வெளிச்சத்திற்கு வருகிறது, அவர்களுக்கு நல்லா கட்ட தெரியாது. பொதுவாக அரபுகள் தலைப்பாகை கட்டுவதை, அல்லது இன்றைக்கு இருக்கிற அரபுகள் ஒரு துண்டு ஒன்று முழுசாக போட்டு ரெண்டு பக்கமும் தொங்க விடுகிற, இதை வந்து தீஜானுல் அரபு என்று சொல்லுவார்கள். அல் அமாமத்து தீஜானுல் அரபு, தலைப்பாகை என்பது அரபுகளின் கிரீடம். அதுவும் அந்த காலத்திலெல்லாம் இக்கால அரபிகள் போடுகிற போல் துண்டு அல்ல, தலைப்பாகையே கட்டி இருந்தார்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம், இந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு அழகாக கட்ட தெரியாது, கொஞ்சம் கசமுசான்னு கட்டிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூப்பிட்டு துண்டை அவிழ்க்க சொல்லி இவர்கள் கட்டிவிட்டார்கள் தலைப்பாகை. அந்த கட்டிய ஹதீஸை வைத்துத்தான், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு கட்டியதை வைத்துத்தான் தலைப்பாகை கட்டுவதற்கான பல்வேறு ஒழுக்கங்களை கூட உலமாக்கள் எழுதி தருகிறார்கள். தோல் புஜத்திற்கு இடையிலே ஒரு குஞ்சத்தை போல தொங்க விடுகிறோம் அல்லவா தலைப்பாகையில், அந்த குஞ்சத்தை தொங்க விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொடுத்தார்கள். எனவே தலைப்பாகை என்பது தொங்குகிற குஞ்சம் இல்லாமல் வெறுமனே தலையிலே ஒரு சுத்து சுத்துவதற்கு பெயர் அல்ல, அழகாக கட்டிவிட்டு எத்தம் அபிதாலிக், நீ இந்த மாதிரி தலைப்பாகை கட்டிக்கொள் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை கிரீடம் தலைப்பாகை கட்டி அழகுபடுத்துவார்கள். பொதுவாக நாட்டில் நீங்கள் பார்த்திருக்கலாம், அரபிக் கல்லூரிகளிலே ஏழாண்டு காலம் ஓதி முடித்த மௌலவிகள் பட்டம் பெறுகிற போது அவர்களுக்கு அவர்களின் ஆசிரியர்கள் தலைப்பாகை கட்டி விடுவார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகை கட்டி கொடுத்தார்கள். ரசூலோடு நெருக்கமாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வித்தியாசமான ஏதாவது தென்பட்டால் உடனே எதற்காக இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிற அந்த வரிகளில் கல்வியின் தாகமும் தெரிந்து கொள்ளுகிற வேட்கையும் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தடவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருந்த நாயகம் சஜிதாவிற்கு போனவர்கள் எழவில்லை, நீண்ட நேரமாகியும் எழவில்லை. லேசாக மனதிலே பயம் வந்துவிட்டது. ஏதாவது முன்பின் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்து விட்டதோ, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கவே ஏதாவது ரூகு போய்விட்டதோ என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளோடு சுஜூதுக்கு பக்கத்திலே போய்விட்டார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு. நாயகம் எழுந்து விட்டார்கள். உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதல்த சுஜூத், அல்லாஹ்வின் தூதரே, சஜிதாவை ரொம்ப நேரமாக செஞ்சிட்டீங்களே, உங்கள் வழக்கத்தில் இப்படி இல்லையே, வழக்கத்தை விட அதிகமான நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது பதில் சொன்னார்கள், பஷர் அல்லாஹு பிபஷாரத்தின் வ ஷக்கர்து லஹு வ சஜத்து லஹு, அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல செய்தியை இப்போது எனக்கு சொன்னான், அந்த நல்ல செய்திக்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க, என் செவிகளுக்கு வந்து சேர்ந்த அந்த இனிமையான செய்திக்கு நன்றி தெரிவிப்பதற்காக வேண்டி நான் நன்றி சஜிதாவாய் அல்லாஹுவிற்கு நீண்ட நேரம் சஜிதா செய்தேன் என்று விளக்கம் சொல்லுவார்கள். அச்செய்தி குறித்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹுவும் பதிவு செய்யவில்லை, ஹதீஸுகளிலும் அது என்ன செய்தி என்றில்லை. ஆனால் ஒரு நல்ல செய்தி காதிலே வந்தபோது நீண்ட நேரம் அந்த நன்றி கடனை சஜிதாவிலே செலுத்தியிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் இப்போது நமக்கான பாடமாக இங்கே புரிய வருகிறது. ஹைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகளாரோடு இவ்வளவு நெருக்கம் பெற்ற இந்த நபி தோழர் மதீனாவிற்கு போனார்கள்.
மக்காவிலே இருந்து போனவர்களெல்லாம் வெறுங்கையோடு போனவர்கள் அல்லவா? உடுத்திய துணிகளோடு போனவர்கள், கையிலே காசில்லாமல் போனவர்கள், உணவுக்கு கூட வழியில்லாமல் போனவர்கள். மக்காவிலே அவர்கள் மகாராஜாக்கள் போல வாழ்ந்தவர்கள், ஆனால் மதீனாவிலே ஃபக்கீர்களைப் போல இறங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் என்று சொல்லலாம். மதீனாவிலே இருக்கிற அன்சாரி என்கிற பட்டத்திற்குரிய அந்த மக்களையும், மக்காவிலே இருந்து புலம்பெயர்ந்து போன இந்த ஏழைகளில் ஒருவரையும், அவர்களில் ஒருவரையும், இவர்களில் ஒருவரையும் கைப்பிடித்து சேர்த்து வைத்து, நீங்கள் இவரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று ஒவ்வொரு அன்சாரிக்கும், ஒவ்வொரு மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்தவர்களை நாயகம் அனுப்பி வைத்தார்கள். முஆஹாதும் பைனல் முஹாஜிரீன வல் அன்சார் என்று வரலாற்றிலே குறிப்பார்கள் அறிஞர் பெருமக்கள். அந்த மாதிரி இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுக்காரர், அவருக்கு சஅத் என்று பெயர், சஅத் இப்னு ரபிய், பெரிய செல்வந்தர், நல்ல வசதி, நல்ல வியாபாரம், நல்ல வீடு வாசல், இரண்டு மனைவி, எல்லாம் இருக்கிறது. மக்காவிலே இருந்து வந்த இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெருங்கையோடு வந்திருக்கிறார். சொன்னார் அந்த சஹாபி சஅத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, என் சொத்தில் பாதி, என் வியாபாரத்தில் பாதி, என் வீட்டின் அறைகளில் பாதி, என்னுடைய இரண்டு மனைவிகளில் ஒன்றை தலாக்கு விட்டு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று வரிசையாய் அவர் தனக்கேற்ற அன்சாரி என்ற பெயருக்கான அந்த தயால குணத்தோடு அவர் சொன்னாலும் அனைத்தையும் அழகாய் மறுத்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பட்டுன்னு சொல்லலை. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், உங்களின் விசாலமான இந்த எண்ணத்திற்கு அல்லாஹ் கூலி கொடுக்கட்டும், ஆனால் நான் இவைகளை பெற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலையில் நான் இல்லை. ஆமா, இந்த ஊர்ல பெரிய கடவீதி எது, அது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்க. ஏற்கனவே மக்காவில் வியாபாரியாய் இருந்து வியாபாரத்திலே பக்குவம் பெற்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சஅத் இப்னு ரபி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஊரிலே கைனுகா என்று ஒரு கடைவீதி இருக்கிறது, ஒரு மார்க்கெட், அது ஒரு சந்தை வியாபாரம் நடக்கிற இடம். கைனுகா, சூக பைனு பனி கைனுகா, அந்த இடத்திற்கு தான் போக வேண்டும். போனார்கள். ஒற்றை ஆளாய் முதல் எதுவும் இல்லாமல், முதலீடுகள் இல்லாமல் போனார்கள். சிறுக சிறுக கடன் வாங்கி அந்த கடனை அடைத்து வியாபாரத்தை அப்படியே துவக்கியவர்கள். அல்லாஹு தஆலா பொதுவாக நேர்மையான வியாபாரிகளை வேகமாக வளர்ச்சி அடைய செய்து விடுவான். ஊரே வியக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வியாபாரியாய் ஒரு சில வருஷங்களுக்குள்ளாகவே ஆகிவிட்டார்கள். நாம் இதனுடைய இன்னொரு கட்டத்தை இப்படி பார்க்கலாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு பார்க்கிறார்கள், இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு சட்டையில் புதுமா பிள்ளைக்காக வேண்டி பூசப்படுகிற அந்த சட்டை காலரிலே ஒரு மஞ்சள் இருக்கிறது, அந்த நிறம். அதை பார்த்துவிட்டு, கல்யாணம் செய்து விட்டீர்களோ என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்று சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன மகர் கொடுத்தீர்கள்? பிவஸ்னி நுவாத்தி மின் தஹபின், ஒரு பேரிச்சம்பள கொட்டை அளவுக்கு தங்கம், ஒரு பேரிச்சம்பள கொட்டை அளவுக்கு தங்க துண்டு மகராக கொடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் அது பெரிய மகர், அன்றைக்கெல்லாம் அது பெரிய மகர். யோசித்து பாருங்கள், ஒன்றுமில்லாமல் கடைவீதிக்கு சில மாதங்களுக்கு முன்னாலே போனவர்கள் நேர்மையான வணிகம் எவ்வளவு தூரம் உயர்த்தி விட்டதென்றால், மகர் தொகையாகவே ஒரு எடை தங்கம் கொடுக்கிற அளவுக்கு அவர் உயர்ந்து விட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், அவுலிம் வலவு பிஷாத்தின், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, நீங்கள் ஒரு ஆடாகிலும் அறுத்து விருந்து வைத்து வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலிம் வலவு பிஷாத்தின், வலிமா கொடு ஒரு ஆடாகிலும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை நிரம்ப பொருள் புரிந்த வார்த்தை. சொல்ல போனால் ஹதீஸ் நூல்களில் முஹத்திசீன்கள் இந்த ஒற்றை வார்த்தையை வைத்து கொண்டு ஏராளமான ஃபவாயிதுல் ஹதீஸ் என்கிற பயன்பாடுகளை எழுதியிருக்கிறார்கள். மார்க்க சட்டங்கள் பலவற்றிற்கும் இந்த ஒற்றை வார்த்தை காரணமாக இருக்கிறது. அது விரிவுகள் தஃப்சீர்களிலே உண்டு, தற்போதைக்கு அது தேவையில்லை. ஆக ஒரு ஆடாகிலும் வலிமா கொடு என்று சொன்னார்கள். அவ்வாறே அவர்கள் வலிமா கொடுத்தார்கள். சிறுக சிறுக செய்த உழைப்பினுடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராய், தனவந்தராய் அவர்கள் உயர்வதற்கு அவர்களின் வியாபாரம் காரணமாக இருக்கிறது. பாராட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், சொந்த கையால் உழைத்து சாப்பிடுகிற அப்துர் ரஹ்மானுகள் இந்த உம்மத்தில் கியாமத்து வரை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆர்வம் ஊட்டுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள் அல்லவா, கான நபியுல்லாஹி தாவூது அமலு பி யதைஹி வ யாகுலு பி, அல்லாவின் நபியாக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கையால் உழைத்து சாப்பிட்டார்கள்.
நிறைய பேர் உழைச்சிதான் சாப்பிட்றோம், நிறைய நபி அப்படி சாப்பிட்ருப்பாங்க. தாவூத் அலிஹிஸ்ஸலாம் உருக்கு சட்டைகளை செய்து தயாரித்து அதை சந்தையிலே விட்டு சாப்பிட்டிருந்தார்கள். ஏன் இது சொல்லப்படுகிறது தெரியுமா? மிகப்பெரிய இரண்டு பொறுப்புகள் அவருக்கு. ஒன்று, அவர்கள் நபி. இன்னொன்று, அவர்கள் நாட்டினுடைய அரசர். தேவைப்பட்டால் எவ்வளவு வேண்டுமானாலும் அரச கஜானாவிலும் எடுத்துக்கொள்ள முடியும். நிறைய தேவைப்பட்டால் ஒரு நபி என்கிற அடிப்படையில் மக்களிடமிருந்து கூட நிதி ஆதாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இரண்டையும் விடுத்து சொந்த கையிலே உழைத்து சாப்பிட்டார்கள் என்கிற வரி அல்லாஹுவின் தூதரால் வரவேற்று அது வலியுறுத்தப்படுகிறது என்று சொன்னால், உழைப்பினுடைய உழைப்பை உடைய உத்தமர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து தங்கள் வரலாறுகளிலே நிறுத்தியிருக்கிறார்கள். ஹதீஸுகளில் வருவது போல பறவைகளெல்லாம் காலையிலே வெறும் கையோடு வெறும் வயிற்றோடு பறந்து செல்லும், அல்லாஹுவிடம் இறையை தேடி. மாலை திரும்பி வருகிற போது வயிறு நிறைந்து வரும். காலையிலே புறப்படுகிற போது கிடைக்குமா? கிடைக்கும் என்கிற நம்பிக்கை உண்டு. சாயந்தரம் திரும்பி வருகிற போது வயிறு நிறைந்து வரும். இதோ அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸில் வந்த அந்த பறவையைப் போலத்தான் வெறுங்கையோடு கடைவீதிக்குள்ளே போனவர்கள் இன்றைக்கு செல்வத்தால் நிரம்பிய மிகப்பெரிய வணிக வள்ளலாய் அவர்கள் உருப்பெறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய மனதிலே இருந்த உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற வைராக்கியம் இங்கே முக்கியமானது. ஹைர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வணிக நேர்மையும் அதில் அவர்கள் ஈட்டிய மிகப்பெரிய செல்வங்களை குறித்து பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இன்னமும் நெருக்கமாய் இவர்களுக்கு சில தொடர்புகள் உண்டு. நாம் ஒவ்வொன்றாய் பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் தொழ வைக்க நாயகம் பின்னாலே நின்று தொழுதிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய சிறப்பு! எனக்கு பின்னாலே அகில உலகத்தினுடைய ஈருலகத்தினுடைய தலைவர் தொழுகிறார் என்றால் அந்த சஹாபியினுடைய உயர்வின் உச்சத்தை எப்படி வார்த்தைகளிலே சொல்ல முடியும்? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் முழுக்க ரெண்டு பேருக்கு பின்னாடி தான் தொழுதிருக்காங்க. ஒன்று அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று இந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு போர்க்களத்தினுடைய நேரம் அதிகாலை ஃபஜ்ரு தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று மக்களை விட்டும் தள்ளி சுய தேவையை முடித்து கொண்டு ஒது செய்து விட்டு வர வேண்டும். ஆனால் போனவர்கள் நீண்ட தாமதமாகிவிட்டது. எங்கே வக்கத்து முடிந்து விடுமோ என்கிற அச்சத்தில் பல பேர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுவை தொழ வைக்க சொல்ல முன்னாலே போய் நின்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து முடித்து உள்ளே வருகிற போது ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது ரக்காத்தில் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளின் வழக்கம் போலவே நாயகத்தை பார்த்தவுடன் அவர்கள் பின்னாலே வந்து விட்டார்கள். தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்சன்தும் வகத் ஸல்லைதும் ஃபி அவ்வலி வக்தீக்கும், நீங்கள் நல்லது செய்தீர்கள், நீங்கள் உங்களுடைய ஃபஜ்ருனுடைய நேரத்தில் முந்திய நேரத்திலேயே தொழுதிருக்கிறீர்கள் என்று அவர்களை பாராட்டியதாக வருகிறது. இந்த சஹாபிக்கு கிடைத்த பெரும்பாக்கியம், இவர் இந்த உம்மத்தின் சிறந்த சஹாபி என்று சொல்ல இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? இப்படி கூட வருகிறது. மார்க்க அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், மாமின் நபியின் இல்லா வக்கது சல்லா வரா சாலிஹி உம்மத்தி. எந்த நபியும், உலகத்தில் வந்த எந்த நபியும் அவர்களுடைய உம்மத்திலே இருக்கிற சாலிகான மனிதருக்கு பின்னால் எல்லா நபியும் தொழுதிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிக்கும் உம்மத் இருந்திருக்கும். அந்த உம்மத்திலே அந்த நாயகத்தை அந்த நபியை நம்பியவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களில் சாலிகானவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு நபியும் தொழுதார்கள் என்கிற இந்த பொது நியதிக்குள்ளே வருகிற போது சாலிகானவர் என்கிற சிறப்பு பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு நாம் தானாக கொடுக்க வேண்டும். அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுவை பற்றி தெரிய வேண்டிய நமக்கான பல்வேறு செய்திகளில், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பின்னால் பெருமானார் விட்டு சென்ற சுமார் 9 மனைவிமார்கள், ஏக காலத்தில் 9 பேர் ரசூலுடைய வஃபாத்தின் போது இருந்திருக்கிறார்கள். அந்த 9 பேர் விஷயத்திலேயும் செலவுக்கு தருவதிலே இருந்து குடும்ப நலன்களை கவனித்துக் கொள்ளுவதில் சஹாபாக்களில் மற்றவர்கள் காட்டிய அளவை விட அக்கறை அதிகமாக காட்டினார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் திரண்ட செல்வத்தை கொடுத்திருக்கிறான், யாருக்காவது கொடுக்க வேண்டும் என்று வருகிற போது தங்களின் மனைவிகளுக்கென்று எதையும் சொத்தாக விட்டு செல்லாத அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹுவின் கண்களுக்கு படுகிறது.
நிறைய செலவழித்தார்கள். வஃபாத்தினுடைய நேரத்தில் ஒரு பெரிய தோட்டம், பேரிச்சம்பழத்தினுடைய தோட்டம், ஏராளமான ஏக்கர்களை கொண்டது. அந்த அத்தனையும் அன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்த ரசூலுல்லாவின் மனைவிமார்களுக்கு என்று அதை வசியத்து செய்துவிட்டு வஃபாத்தானார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு. அதிக அக்கறை அந்த குடும்பத்தில் இவர்கள் காட்டி வருவதால் தான் இப்படி ஒரு நிகழ்வு கூட நடந்தது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனப்போ இந்த அவங்க மனைவிமார்கள்லாம், அதாவது நம்முடைய தாய்மார்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹின், அவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்க. சல்லா அலி செல்லம் ஹஜ்ஜு முடிச்சு வந்து வஃபாத்தாகிறதுக்கு இடையில ஒரு 18 நாள், அவ்வளவுதான், 18 நாளில் ரசூல் சல்லா அலி செல்லம் வஃபாத்தாகி விடுகிறார். சரி, வஃபாத்தானதற்கு பின்னால் எந்த ஹஜ்ஜு உம்ரா எதுவும் செய்யலை. ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ரசூல் சல்லா அலி செல்லத்தினுடைய மனைவிமார்களில் மீதம் இருந்த மனைவிமார்களுக்கெல்லாம் ஆசை வருகிறது, பைத்துல்லாவை காபாவை தவாஃபு செய்ய வேண்டும், எனவே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அன்றைக்கு இருக்கிற ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹுவிடம் மனைவிமார்கள் எல்லாம் தங்கள் ஆசையை தெரிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவிமார்களாக இருக்கிற அவர்கள் யாரோடும் வாழவில்லை, தனித்து வாழுகிறார்கள். ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களை இந்த உம்மத்தில் யாரும் கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹுவிடம் இவர்கள் தங்கள் ஆசையை தெரிவிக்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு சரி என்று சொல்லி அவர்கள் காபத்துல்லாவை தவாஃபு செய்ய, ஹஜ்ஜு செய்ய, உமரா செய்ய ஏற்பாடுகளை செய்தார்கள். மிகவும் முக்கியமான சாலிகான பத்தினித்தனமான ஆக 2 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள். உம்மகாத்துல் முஃமினீன்களாகிய இந்த தாய்களையெல்லாம் அழைத்து ஹஜ்ஜுக்கு போய் வர உமர் ரழியல்லாஹு அன்ஹு அரசு சார்பாக நியமித்த 2 பேர், ஒன்று உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, அதாவது அத்தனை தாய்களுக்கும் மருமகன், அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் விஷயத்திலெல்லாம் மிகுந்த அக்கறை காட்டினார்கள். மட்டுமல்ல, வரலாற்றின் வரிகளில் தனக்கென்று ஒரு சுயநலத்தை எப்போதும் முற்படுத்தாமல் இந்த உம்மத்தின் நலனை மாத்திரம் பேணிய, முற்படுத்திய பெருமக்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு முக்கியமானவர்கள். ஒரு சின்ன சான்று, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நாம் 4 நாளைக்கு முன்னாலே வரலாற்றிலே சொன்னோம், ஃபஜ்ரு தொழுகையிலே அவர்கள் குத்தப்படுகிறார்கள். குற்றுயுராய் அவர்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. அதற்கு பிறகும் 1-2 நாட்கள் வரை உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அப்போது நிறைய பேர் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் உங்களை, ரழியல்லாஹு அன்ஹு உங்களை நியமித்ததை போல் உமர் அவர்களே நீங்கள் அடுத்த ஹலீஃபாவை நியமியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். குற்றுயராக இருந்தாலும், குத்துப்பட்ட இடத்தில் இருக்கிற வலியும் வேதனையும் அதிகம் இருந்தாலும் நிதானமெல்லாம் இழக்கவில்லை. பெரும்பாலான சஹாபிகளுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையை வைக்கவில்லை. தெளிவான அறிவோடு மனதோடு இருந்தார்கள். அடுத்த ஹலீஃபாவை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிற நேரத்தில் அவர்கள் நியமிப்பதற்கிடையில் மருத்துவர் வருகிறார். நியமிக்கலாமா வேண்டாமா என்கிற சிந்தனை, யாரை நியமிப்பது என்கிற யோசனைகளின் போராட்டம், வைத்தியர் வருகிறார். நாம் முன்பே பல தொடர்களில் சொல்லியிருக்கிறோம், அக்கால மருத்துவர்களின் நிபுணத்துவம் வேற யாருக்கும் வராது. வந்தவர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவின் நாடி பிடித்து பார்த்தார். உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு பால் கொடுத்தார், பேரித்தம்பழ ஜூஸ், நபீத் என்று சொல்லுவார்கள், பேரித்தம்பழ சாறு கொடுத்தார். சிறிது நேரத்திலே இரத்தம் குத்தி எடுத்தார். அக்காலத்தில் இரத்தம் குத்தி, இன்றைக்கு கூட ஹஜாமா என்று சொல்லி செய்கிறார்கள் அல்லவா, இரத்தம் குத்தி எடுக்கிற பழக்கம் உண்டு. இரத்தம் குத்தி எடுக்கிற போது இரத்தத்திற்குள்ளும் பால் பாலாகவும் பேரிச்சம்பழ சாறு அதனுடைய நிறத்திலும் வருவதை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், உமரே நீங்கள் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து முடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். யா உமர் பின் அல் கத்தாப் ஃபஸ்னா மா அன்த சானிய, நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ செஞ்சுக்குங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீங்கள் விடைபெறப் போகிறீர்கள். மருத்துவ உலகின் இந்த நிபுணத்துவத்தை இன்றைக்கு வரையும் கூட நாம் உலகத்திலே அடையவில்லை. அப்போ இரத்தத்திற்குள்ளே இருக்கிற பால் இரத்தத்தோடு கலக்காமல் பாலாகவே இருப்பதை பார்த்துவிட்டு அன்றைக்கு சொன்ன அந்த மருத்துவரின் வார்த்தைக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு முக்கியமானவர்களை அழைத்தார்கள். தனியாக ஒருவரை எனக்கு பின் இவர் என்று அவர்கள் சொல்லவில்லை. மாறாக இந்த உம்மத்தில் மிக நல்ல முறையில்
பொதுநலன் கருதி முடிவெடுக்கிற 6 பேர் கொண்ட ஒரு ஷூரா குழுவை, ஆலோசனை குழுவை சிபாரிசு செய்தார்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நான் சொல்ல வருவது, 6 பேரிலும் முக்கியமானவர்கள் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு. அந்த 6 கொண்ட குழு தான் அமர்ந்து ஆலோசித்தது யார் அடுத்த கலீஃபா. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ரூஹு பிரியக்கூடிய நேரம், இங்கே ஆலோசனை நடக்கிறது. அதிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹுவின் மன தெளிவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். 6 பேர் உட்கார்ந்து யார் அடுத்த ஜனாதிபதினு ஒன்று முதல்ல சொன்னவர்கள் இவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? யார் ஹலீஃபா என்பதில் இந்த 6 பேருக்குள் முடிவு செய்கிற போது என்னை யாரும் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என்னை யாரும் அந்த போஸ்டுக்காக பரிந்துரைக்க வேணாம். அப்போ மீதி உள்ள ஆலோசனைகளில் கடைசியாக 2 முடிவு ஏற்பட்டது. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரும் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெயரும், 2 பெயரைத்தான் சொன்னார்கள். அதிகம் பேர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை சொன்னதால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரதியல்லாஹு அன்ஹு தான் முடிவு செய்கிற இடத்தில் சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக இருக்கட்டும், அடுத்த ஹலீஃபாவாக இருக்கட்டும். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நிபந்தனையோடு ஏற்றுக்கொண்டார்கள். அது வேறு ஒரு வரலாற்றிலே தொடர்புடையது, பேசுவோம். எல்லாரும் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி ஆகிறார்கள். இங்கே உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த ஹலீஃபாவை நியமிக்கிற பொறுப்பை, ஒரு 6 பேருக்கு அதில் தலைமை பொறுப்பை எல்லாம் கவனித்து கொள்ளுகிற அளவுக்கு இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால், அதுவும் பதவி ஆசை இல்லாத உம்மத்தினுடைய நலனை பார்க்கிற, தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு தகமை மிக்க தலைமை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னமும் கூட இவர்களின் வணிகத்தை பற்றியும், அந்த வணிகத்தால் ஈட்டிய செல்வத்தில் இவர்கள் பாரி வழங்கியதை பற்றியும் நிறைய சொல்ல வேண்டும். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை, யாரும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை திட்டுவிடாதீர்கள், ரசூலுல்லா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இன்னஹு மின் துஜாரி ரஹ்மான், இவர் ரஹ்மானுடைய வியாபாரிகளில் ஒருவர். ரஹ்மானுடைய வியாபாரிகள் எவ்வளவு பெரிய திரண்ட சொத்து! மதீனாவுக்கு வெளியே 500 ஒட்டகம் சரக்கோடு நிற்குமாம். ஒவ்வொரு ஒட்டகத்தோட சரக்குங்கிறது இன்றைக்கி ஒரு கண்டெய்னர் மாதிரி, கப்பலில் அந்த ஷிப்பில் வந்து இறங்குற ஒரு மிகப்பெரிய லோடு மாதிரி வச்சுங்க. 500 ஒட்டகம் சரக்கோடு நிற்கிற அளவுக்கு வணிகத்திலே செழிப்பை பெற்ற சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஜக்காத்தை தவற விட்டதில்லை, பெரியோர்களுக்கு வாரி வழங்குவதிலே தவறியதில்லை, திரண்ட செல்வம் இருந்தும் கூட அளவுக்கு அதிகமாக ஆட்டம் போட்டதில்லை. சொந்த தங்கையை கூட காசுகளே இல்லாத சஹாபி பிலால் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு கட்டி கொடுத்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய செல்வம், எல்லாம் வாரி வாரி இறை பாதையிலே நிறைய வழங்கினார்கள். கேட்டு கொண்டிருக்கிறவர்களில் வியாபாரிகளுக்கு ஒரு செய்தி உண்டு. யாரோ கேட்டார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுட்ட, ஒன்றுமே இல்லாமல் கடைவீதிக்கு போன நீங்கள் ஒரு 10 வருஷ காலத்தில் 500 ஒட்டகம் நிற்கிற அளவுக்கெல்லாம் சொத்து சேர்த்துருக்கிறீங்கன்னா மிகப்பெரிய இந்த வியாபாரத்தின் செல்வ செழிப்பிற்கு என்ன காரணம்? கவனிக்கத்தக்க ஒரு அம்சம், அவர்கள் சொன்னார்கள், குறைவான லாபமும் பொய் பேசாத வணிகமும், இது மட்டும்தான், வேறொன்றும் இல்லை. பொய் பேசாத வியாபாரி நபிமார்களோடு வறுமையிலே எழுப்பப்படுவார். அதுபோக இந்த மார்ஜின் கம்மியாக வச்சு வியாபாரம் செய்கிற யாராக இருந்தாலும் சரி, வியாபாரத்தை இறைவன் பரவலாக்கிவிட்டு வெகு சீக்கிரத்தில் மேலே கொண்டு வந்து விடுவான். மார்ஜினை மிகப்பெரிய அளவில் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லாபம் பைப்பவர்கள் கவனத்திற்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படிப்பட்ட வியாபாரி அல்ல. இப்படியெல்லாம் வாழ்ந்து இறை பாதையில் நிறைய செலவழித்த மிகப்பெரிய வணிக வல்லல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு. 75வது வயதிலே அவர்கள் வஃத் ஆகிறார்கள், ரூகு பெறுகிறது. இன்றைக்கு நாமெல்லாம் போய் ஜியாரத்து செய்கிற ஜன்னத்துல் பகி கபிரிஸ்தானில் உஸ்மான் இப்னு மதுஊன் ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சின்ன செய்தி உண்டு. இந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நண்பர்கள். அப்போ ரெண்டு பேரும் பேசிக்குவாங்களாம். இவங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹுவே சொல்லுவாங்களாம், நான் மௌத்தானா நீ முன்னாடி மௌத்தா போயிட்டு, அவர் வயசானவர், வேறு உஸ்மான் இப்னு மதுஊன்கிறவர், உஸ்மான் இப்னு அஃபான் அல்ல, பிரபலமான 3வது கலீஃபா அவங்க அல்ல, உஸ்மான் இப்னு மதுஊன் ரதியல்லாஹு அன்ஹு. நல்லா சொல்லப்போனால் மதீனாவில் போன பிறகு மக்காவில் இருந்து போனவங்களில் மௌத்தான முதல் நபர் அவர். ஆரம்பத்திலேயே மௌத்தாகி விட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு மையத்து ஜன்னத்துல் பகையில் அடக்கிறாங்க.
உஸ்மான் இபின் மதுன்றது எல்லாம் விட்டு அப்துரமான் இபின் அவு சொன்னாங்களாம், நான் மௌத்தானாலும் உங்க பக்கத்துல அடங்குவேன், நண்பர்கள் என்றால் அப்படி ஒரு நட்பு, இறந்தும் கூட உங்கள் பக்கத்திலே நான் அடங்க வேண்டும் என்கிற நட்பு. இந்த வார்த்தை வரிகளை கேட்டு தெரிந்து வைத்திருந்த சஹாபிகள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹ் அன்கு 75வது வயதிலே அவர்கள் மரணித்த போது அவர்களின் விருப்பப்படி அந்த நட்பினுடைய இலக்கணத்திற்கு வித்தாக கொண்டு போய் உஸ்மான் இபின் மதுன் ரதி அல்லாஹ் அன்குவின் கபருக்கு பக்கத்திலே அடங்கி இருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவிக்கு ஜன்னத்துல் பகீவுக்கு செல்லுகிற நாமெல்லாம் பல தடவை ஜியாரத்து செய்திருப்போம், மீண்டும் மீண்டும் செய்ய அல்லாஹ் நசீபை தருவானாக. அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹ் அன்கு போன்ற புனிதம் பெற்ற சஹாபிகளினுடைய புனிதங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அவர்கள் வாழ்ந்த நேர்மையான வாழ்வில் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பங்கு தருவானாக. ஆமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.